வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் கார்டியோவா இல்லை வெயிட்ஸ் ஒர்க் அவுட்டா எது பெஸ்ட்டு? சரி, கார்டியோன்றது வந்து வெயிட் லாஸ் கிடையாது, வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ கிடையவே கிடையாது. கார்டியோன்றது ஒரு ஒன்லி திங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்டியோ வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணுறது ஒன்று தான், நீங்கள் ஒர்க் அவுட் வந்து ஒரு மணி நேரம் பண்ணுறது ஒன்று தான். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொட்டீன் நீங்கள் சொல்வீங்கன்னா என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க மார்னிங் டு நைட்டுக்கு? சேம் அதே தான். இப்போ நான் மசில் கெயினுக்கு வந்து ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணல, சேம் அதே தான். சுடுதண்ணி குடிக்கிறது, அப்புறம் சுடுதண்ணியில் லெமன் போட்டு குடிக்கிறது, வேற என்ன நிறையா இருக்கு அது மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகும். சீரக தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் வெயிட் லாஸ் எல்லாம் ஆகும். ஒரு லீனாகவே இருக்கும், நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே சாப்பிட்டது பாடி அடாப்ட் பண்ணிக்கும், எடுத்துக்கும், அதில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் பாடி எடுத்துக்கும், ஆனால் பாடி வெயிட் போடாது. இது நானுமே என் பாடியுமே அந்த மாதிரி டைப் தான். அதில் வந்து சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இருக்குது, நிறைய வந்து பேக்கட் ஐட்டமும் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கோ நியூ இயர் அப்போ எல்லாருமே ரெசல்யூஷன் என்ன எடுப்பாங்கன்னா, பெரும்பாலும் நான் ஜிம்முக்கு போக போகிறேன், சூப்பராக போகிறேன் அப்படி தான் எடுப்பாங்க. பட் நாலு நாள் தான் அந்த டிசிஷன் இருக்கும். அதுக்கு முதல் காரணம் என்னென்னா பாடி பெயின் தான். இந்த பாடி பெயின்லேருந்து அவங்க தற்காத்துக்கிட்டு ரெகுலராக போக ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் கார்டியோவா இல்லை வெயிட்ஸ் ஒர்க் அவுட்டா எது பெஸ்ட்டு? சரி, கார்டியோன்றது வந்து வெயிட் லாஸ் கிடையாது, வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ கிடையவே கிடையாது. கார்டியோன்றது ஒரு ஒன்லி திங் வந்து பார்த்தீங்கன்னா, பாடியில் இருக்கிற உங்களுக்கு ஹார்ட்டுக்கு உண்டான ஹார்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கணும், அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பிளட் ஃப்ளோ, பாடி ஹீட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகுது. கார்டியோன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு தான் வந்து கார்டியோ. ஓகே, ஹார்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கின்றதுக்கு தான் கார்டியோ. அது நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறதுன்னு தான் வேலை. இப்போ நீங்கள் கார்டியோ வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணுறது ஒன்று தான், நீங்கள் ஒர்க் அவுட் வந்து ஒரு மணி நேரம் பண்ணுறது ஒன்று தான். ஓகே, அது எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோன்றது. சும்மா ஒரு உங்கள் பாடி கெப்பாசிட்டி வந்து இப்போ 10 கிலோ போடும், ஆனால் நீங்கள் வந்து 1 கிலோ போட்டுட்டு இருக்கிறதுல வந்து யூஸ் இல்லை. ஸோ அதே அந்த 10 கிலோ கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த 10 கிலோவில் வந்து நீங்கள் 1 ஹவரில் பண்ணுறதும் ஒன்று தான், கார்டியோ வந்து 2 ஹவர்ஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகே, ஸோ டபுள் த டைம் பெனிஃபிட் வந்து வெயிட்ஸில் தான் இருக்குது. வெயிட்ஸில் தான் இருக்குன்னு ரெண்டுத்துலேயுமே வந்து எஃபெக்ட் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணும். நீங்கள் வந்து வெயிட்டில் வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடியாதுன்றது வந்து, அது சும்மா கார்டியோவில் தான் ஃபேட் லாஸ் பண்ண முடியுன்றது வந்து, அது எப்படி சொல்கிறது, ரூமர்ன்றதை விட சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் கூட சொல்ல முடியாது. இது சீக் பண்ணுற மாதிரி, வெயிட்டு தூக்க முடியாதவங்க அடிச்சு விட்டாங்க அந்த மாதிரி. வெயிட் ரொம்ப போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டு போட ஸ்ட்ரென்த் இல்லை, வலினால வந்து ஓகே, கார்டியோ வந்து வலி இருக்காது. நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை, ரெண்டு மணி நேரம் இல்லை, நீங்கள் மூணு மணி நேரம் பண்ணிடலாமே, கார்டியோக்கு வந்து பெயின் இருக்காது. ஒரே ஒரு பெயின் பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாதம் வலிக்கும், ஆங்கிள் வலிக்கும், ஆங்கிள் பெயின் இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து மசில் பெயினில் மற்ற பாடியில் எந்த பெயினுமே இருக்காது. அதுவுமே அந்த ஆங்கிள் பெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் இருக்கும், அது ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னா அந்த பெயினும் போயிடும். ஓகே, பட் மசில் பெயின் அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் இன்னைக்கு பைசெப் பண்ணனா நாளைக்கு கை தூக்க முடியாது, கை இப்படியே தான் இருக்கும், கை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, பெயின்லேயே தான் இருக்கும். ஸோ அது மேபி அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக கார்டியோ மேபி அவங்களே மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, ஸோ வீக்லி 6 டேஸுமே வெயிட்ஸே பண்ணலாமா? வீக்லி 6 டேஸும் வெயிட்டும் பண்ணலாம், டுகெதர் கார்டியோவும் பண்ணலாம். சரி, ஓகே சார். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொட்டீன் நீங்கள் சொல்வீங்கன்னா என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க மார்னிங் டு நைட்டுக்கு? சேம் அதே தான். இப்போ நான் மசில் கெயினுக்கு வந்து ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணல, சேம் அதே தான், ஒன் டைம் ஒர்க் அவுட்டு. இப்போ நான் ஒன் ஹவர் ஒர்க் அவுட் முடிச்சிடறேன், மீன்ஸ் வெயிட் ட்ரைனிங் வந்து 1 ஹவரில் முடிச்சிடறேன், அடுத்த ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் கார்டியோ பண்ணும். அது இந்த மெத்தட் வந்து முக்காசி வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட் கார்டியோ பண்ணுறது. இந்த மெத்தட் வந்து நான் என் கிளைண்ட்ஸுக்கும் சரி எனக்கும் சரி இந்த மெத்தட் ஏன் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, இப்போ நான் கார்டியோ பண்ணிடுறேன், அதில் டயர்டாகிடுது, அதுக்கப்புறம் வந்து நான் வெயிட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் கார்டியோ முடிச்சுட்டு நான் வெயிட்டுக்கு போகும்போது கார்டியோவில் எனர்ஜி வந்து, ஏன்னா அந்த டைமில் வந்து பாடி வந்து ஃபுல் எனர்ஜியில் இருக்குது. இப்போ நான் காலையிலேருந்து சாப்பிட்டு நான் ஈவினிங் ஒர்க் அவுட் போகிறேன், நான் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே கார்டியோ பண்ணும்போது அந்த பாடி வந்து காலையிலேருந்து அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ஃபுட் இன்டேக் எல்லாத்துலேயும் வந்து என் பாடி வந்து ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து கார்டியோவில் வந்து 1 ஹவர் நான் கழிச்சிடுவேன், அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங்கில் வந்து எனக்கு டயர்டாகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கார்டியோ செகண்டரி. அண்ட் வெயிட் ட்ரைனிங் எவ்வளோக்கு எவ்வளோ நான் பண்ணுறது மேட்டர்னா எப்படி சொல்லுது, இப்போ 100%ல 80% ஆஃப் எனர்ஜி வந்து நான் வெயிட் ட்ரைனிங்ல கொடுத்துருவேன், பேலன்ஸ் 20% இருக்குது. 20% வந்து நீங்கள் வந்து கார்டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆர் ஹாஃப் அவர்லேயே ட்ரெயின் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் 1 ஹவர் ட்ரெயின் பண்ணும்போது அதுதான் வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ். 3 டைம்ஸும் 3 டேஸ்க்கு நான் பிரியாணியே சாப்பிட்டேன், 1/2 kg வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் நான் பார்த்தேன், அது பாசிபிளா பிரியாணி சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா?
ஓகே வெயிட் கெயின் தான் இல்லை இல்லை பிரியாணி சாப்பிட்டும் வெயிட் பாசிபிள் அதான் அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டயட் ரொட்டீனில் சொன்னது என்னன்னா பாடிக்கு தேவையானது ப்ரோட்டீன் கார்பு இதுன்னு சொல்லிட்டு பிரியாணின்றது ரைஸு அதில் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபேட்டு ப்ளஸ் வந்து அதில் வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு வந்து என்னது ப்ரோட்டீன் ஸோ இது இது வந்து நம்ம எந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறோன்றதான் விஷயம் ஓகே ஸோ அவங்க அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ பிரியாணி கொடுக்குறாங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே டைமில் சாப்பிட்றது வந்து ஃபேட் லாஸ் எல்லாம் பண்ணாது அது ஃபேட் இன்க்ரீஸ் தான் ஆமாம் அது இல்லை ஒன்றரை நாள் ஆகுது ஒரு ஒரு 4-5 hours டைஜஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கலாம் பட் அது இவ்வளோ சாப்பிடும் போது அது வந்து பாடி அக்செப்ட் பண்ணிக்காது அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ அதே பிரியாணி நானும் பிரியாணி டயட்லலாம் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அதான் நான் சொன்னேன் ரைஸ்ன்றது ரைஸ் எல்லாம் குழம்பு ஊற்றி தான் சாப்பிடுவேன் இந்த வெறும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது இந்த ராவா சிக்கனை வேக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிடிக்காது நார்மல் அதை மசாலா போட்டு தான் சாப்பிடும் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும் பட் அது வந்து எந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறோன்றது தான் நம்மளுக்கு விஷயமே அந்த 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 கால்குலேஷன் தான் மேட்ரு இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டாலுமே இப்போ நான் ஒரு பிரியாணி இப்போ நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அந்த ஒரு பிரியாணி நான் 3 வேலை ஸ்பிட் பண்ணி சாப்பிடணும் நான் ஸ்பிட் பண்ணி சாப்பிட்டேன்னா ஓகே தட் இஸ் பெட்டர் ஓகே இப்போ நான் ஒரு ஒரு பிரியாணி வாங்கிட்டு நான் ஒரே வேலையில் சாப்பிட்றேன் ஒரு ஒரு இப்போ நீங்கள் சொன்ன கால்குலேஷன் தான் 3 நாள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஸோ ஒரு நாளைக்கு 3 வேலை நான் சாப்பிட்றேன் 3 வேலையும் நான் ஒரு 3 பேக்கெட் பிரியாணி சாப்பிட்றேன்னா அது வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணாது ஓகே இப்போ சுடு தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அதெல்லாம் வெயிட் லாஸ் ஆகவே வருது சுடு தண்ணி குடிக்கிறது அப்புறம் சுடு தண்ணியில் லெமன் போட்டு குடிக்கிறது அப்புறம் வேற என்ன நிறையா இருக்க அது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகுது சீரக தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் வெயிட் லாஸ் எல்லாம் ஆகுது ஓகே அதெல்லாம் வந்து பாடிக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் அது வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணவே பண்ணாது எதுவுமே ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெனுகிரிக் சீட்ஸ் இருக்குது அது வந்து வந்து லைட்டாக வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே அதுவும் லைட்டாக தான் அது வந்து அதுதான் சொல்கிறேன் அது வந்து சப்போர்ட் பண்ணணுன்னா பாடி நம்ம இன்டேக் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோன்றது தான் விஷயம் நான் காலைல ஃபெனுகிரிக் சாப்பிட்றேன் இல்லை ஃபேட் பர்னரே போடுறேன் இல்லை ஃபேட் பர்னர் அந்த சப்ளிமெண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டீராய்ட்ஸ்லையோ இருக்குல்ல அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணியுமே வந்து எனக்கு ஃபேட்டு குறைய மாட்டேங்குதுன்னா நீ யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை அந்த ஒன் டே ஃபுல்லாக நீ என்ன சாப்பிட்றன்றதான் மேட்ரு ஓகே இப்போ நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க குழந்தையிலேருந்தே ஒல்லியாக இருப்பாங்க என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வெயிட்டே போடாது அவங்களாம் எப்படி சார் மசில் க்ரோத் பண்ணுறது அது வந்து எப்படி சொல்கிறது பாடி மெட்டபாலிசம் பொறுத்து இப்போ மெட்டபாலிசம் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும் ஒன்று வந்து பாடி வந்து ஒரு லீனாகவே இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே பா சாப்பிட்டது பாடி அடாப்ட் பண்ணிக்கும் எடுத்துக்கும் அதில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் பாடி எடுத்துக்கும் ஆனால் பாடி வெயிட் போடாது இது நானுமே என் பாடியுமே அந்த மாதிரி டைப் தான் அப்படி இருந்தால் நீங்கள் இப்படி மாறி ஆமாம் நான் சின்ன வயசுலாம் ஒல்லியாக தான் இருந்தேன் 55 kg அந்த மாதிரி தான் பாடி வெயிட் காலேஜ் படிக்கிறவங்களுமே 55 kg தான் ஸோ ஒரு சில பேரோட பாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி டைப் அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஸோ மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணோன்னா நம்ம எப்படி எவ்வளோ சாப்பிட்றோம் அதுக்கேற்ற மாதிரி பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும் ஓகே ஸோ மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பாடி வந்து என்ன சாப்பிட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாது என்ன சாப்பிட்டாலும் வந்து உடம்பு வைக்காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின் திங் அது மட்டும் இல்லாமல் பாடி டைப் ஓகே அது பீட் பண்ணுறது பீட் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆகுது இப்போ லைக் உங்களை மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி நான் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது இல்லை ஓரளவுக்கு லீனாக இருந்து நீங்கள் வந்தேன்னு சொன்னீங்க உங்களை மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு வெயிட் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணணும் அதான் சொல்கிறேன்ல நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணாலே வந்துடும் ஒர்க் அவுட் இல்லை ஒர்க் அவுட் அதான் ஒர்க் அவுட்ன்றது மசில் டேமேஜ் அது வேறு அந்த ஃபுட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றது ஓகே ஒரே டைப் ஆஃப் ஆமாம் அது சாப்பிட்டாலே வந்துடும் ஓகே மெயின் திங் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அது இன்னும் அவங்களை டேமேஜ் பண்ணுமா அதில் வந்து சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இருக்குது நிறைய வந்து பேக்கட் ஐட்டமும் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கோ இல்லை பாடி இப்போ பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணிடுச்சுன்னும் போது நம்ம ஹெல்த்தியான நியூட்ரிஷன் போகும்போது பாடி அடாப்ட் பண்ணுமான்றது நம்மளுக்கு தெரியாது ஓகே ஸோ அந்த மாதிரி ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரிசர்வ் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் லைக் பேக்கெட் ஃபுட்ஸ் லைக் மேகி ஆகட்டும் சிப்ஸு இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஓகே நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக சில டேப்லெட்ஸ் எடுப்பாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கூட சில டேப்லெட்ஸ் எடுப்பாங்க இந்த டேப்லெட்டாலேயே வெயிட் போடுவாங்க ஒரு 10 kg 15 kg சொல்கிறது நம்மளால் கேட்க முடியும் இந்த டேப்லெட்டால் வெயிட் போட்டவங்க ஒர்க் அவுட்ஸ் மூலமாக குறைக்க முடியுமா இல்லை டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க சஜஷன்ஸ் மூலமாக தான் குறைக்க முடியுமா இல்லை இல்லை ஒர்க் அவுட் மூலமாக குறைக்க முடியும் நியூ இயர் அப்போ எல்லாருமே ரெசல்யூஷன் என்ன எடுப்பாங்கன்னா பெரும்பாலும் நான் ஜிம்முக்கு போக போகிறேன் சூப்பராக ஆக போகிறேன் அப்படி தான் எடுப்பாங்க பட் 4 நாள் தான் அந்த டிசிஷன் இருக்கும் அதுக்கு முதல் காரணம் என்னென்னா பாடி பெயின் தான் இந்த பாடி பெயின்லேருந்து அவங்க தற்காத்துக்கிட்டு ரெகுலராக போக ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார்
அதுக்கு அதுக்கு ரீசன் வந்து பாடி பெயின் கிடையாது. அது நம்ம தான் நினச்சிக்கிறோம் பாடி பெயின்ட்டு. ஆக்சுவலாக பாடி பெயின் வந்து ரீசன் கிடையாது. நிறைய பேர் கேட்டிங்கன்னா டைம் ரீசன் சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு டைம் இல்லை, நான் பரவாயில்ல நான் பண்ணணும் தான் பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கல, இன்றைக்கி வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்குது, ஜால் வேலை இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. டைம் வந்து நம்ம மேக் பண்ணுறது தான் டைம். டைம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த டைம் வந்து நம்ம எவ்வளோ ஒதுக்கிக்கிறோம் அப்படின்றது தான் விஷயம். ஹோட்டலில் போய் ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ட்ரீட் மாதிரி போயிட்டு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது. ஓகே, அரட்டை அடிக்கிறதுக்கும் டைம் இருக்குது. பட் இதுக்கு டைம் இல்லைன்னும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து எல்லாருக்குமே டைம் கிடைக்கும். பட் அந்த ஹாஃப் அன் அவர் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லைன்றதும் விஷயம். நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை சும்மா உட்காந்துருக்குமா, அதுதான் விஷயம். ஓகே, இந்த டைம் இந்த வழி இது ரெண்டுத்தையும் தாண்டி மூணாவதாக ஒன்று இருக்கும், சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம ஜிம் ஜாயின் பண்ணிட்டு ஒன் இயர் ஒன் மந்த் போகிறோம் அப்படின்னா நமக்கு சுறுசுறுப்பு தானே அதிகமாக வரணும், ஏன் சோம்பேறித்தனம் வருது? அது சோம்பேறித்தனம் கிடையாது, அது வந்து அவங்க மைண்ட் செட். ஓகே, ஃபோக்கஸ் கிடையாது, பிகாஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணல. இப்போ நான் வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகிறேன், இப்போ நான் இன்லேருந்து எல்லா நாளும் ஒர்க் அவுட் போயிட்டே இருப்பேன். எப்போயாவது தவிர்க்க முடியாது, இப்போ அர்ஜென்ட் மேரேஜ் இல்லை ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி இஷ்யூஸ் ரொம்ப ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த இந்த மாதிரி ஒரு சில இது தான் வந்து இருக்குமே ஒழியா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ சப்போஸ் வந்து நான் இப்போ ஈவினிங் நான் ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ பொங்கலுக்கு வந்து தலை தளபதி ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படமும் நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு படமும் நான் பார்க்கும்போது சப்போஸ் எனக்கு ஈவினிங் தான் டிக்கெட் கிடைக்குதுன்னா ஈவினிங் தான் நான் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஈவினிங் தான் டிக்கெட் கிடைக்குதுன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து மதியானம் போய் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஓகே, அதுதான் நம்ம டைம் எப்படி ஸ்பிட் பண்ணுறோம் தான் விஷயம்.